இஸ்லாமிய அகீதா இந்த மார்க்கம் என்றது ஏனைய மதங்களை எல்லாம் விட்டு வித்தியாசப்படுகின்ற மிகப்பெரிய அச்சாணியானது அகீதா கொள்கை. இறைவனை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? கொள்கைன்னா முதலாவது என்ன தெரியுமா? இறைவனை பற்றிய அறிவு. கொள்கை என்று சொன்னா என்னன்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் படிச்சிருந்த மாமன் துபில்லாஹி வமலாயிக்கத்தி வக்குத்துபி வரசூலிஹி வல்யோமில் ஆஹர் வல் கத்ரி ஹைரி வஷர்ரஹி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். இந்த ஆறு விஷயத்திலையும் கொள்கை என்ன முதலாவது இது வரும், அல்லாஹ்வை பற்றிய அம்சங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் முதல் அம்சம். இந்த அல்லாஹ்வை பற்றி நாம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி என்ன படித்திருக்கிறீர்கள், இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிர்வகித்து அதில் எங்களை படைத்து எங்களை நிர்வகித்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை நம்ம வணங்குறோம், தொழுகிறோம், நோம்பு வைக்கிறோம், துஆ கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம், அவனை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும், அவனை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய தன்மைகளை பற்றி படித்திருக்கிறோமா? இறைவனுடைய ஆற்றலை பற்றி படித்திருக்கிறோமா? இறைவனை பற்றி சரியாக விளங்கி இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அதற்குரிய மிக முக்கியமான படமே அகீதா. இறைவனை பற்றிய சரியான தெளிவில்லாது விட்டால் நம்ம வந்து நம்பிக்கையில தளர்ந்து போகக்கூடிய பல வாய்ப்புகள் உண்டு. இறைவனை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னன்னு சொன்னால் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் இறைவனை பற்றிய கேள்விகள் நம்மிடத்துல குறைவு. இறைவனை பற்றிய அறிவு குறைவு. இறைவனை பற்றி நம்ம படித்தது குறைவு. இறைவனுடைய இறைவனை பற்றிய அறிவை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது மார்க்க அறிவென்றாலே முதலாவது அதுதான்.